நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாஸம் ததோ ஜயமுதீரயேத் நஷ்டப்ராயேஷ்வ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா. பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஓம ஜ்ஞானோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாதிலேஷதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே தத்துவங்களை அறிந்த தத்துவ தரிசியான ஒரு ஆன்மீக குருவை வந்து பணிவுடன் அணுக வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அவரிடத்தில் ஆன்மீக விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும். அதன் மூலமாக ஒருத்தர் வந்து ஆன்மீக ஞானத்தை தெய்வீகமான ஞானத்தை ஒருத்தர் பெற முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஸோ ஆன்மீக வாழ்க்கையில ஒரு குருவை அணுகுவது, குருவின் மேல நம்பிக்கை, இதற்கு வந்து இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. 13வது அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் சொல்றார், ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரகம். ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கான ஒரு முக்கியமான வழி என்னன்னா ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு சொல்றார். 2வது அத்தியாயத்திலையும் அர்ஜுனர் வந்து எப்ப கிருஷ்ணர் கிட்ட சரணடைந்தாரோ அப்பதான் கிருஷ்ணர் பகவத்கீதையை பேச ஆரம்பிக்கிறார். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் தாம் பிரபண்டம். பக்தி ரசாமிருத சிந்துல ரூப கோஸ்வாமி பக்தியினுடைய 64 அங்கங்களை பத்தி சொல்றார். அதுல முதல் 4 அங்கங்களை பார்த்தோம்னா, குறிப்பாக முதல் 3 அங்கங்கள் வந்து குருவை அணுகுவதற்கான, குருவை ஏற்றுக்கொள்வதற்கான முக்கியத்துவத்தை சொல்றார். குருவினுடைய ஆதரவு, குரு பாதாஸ்ரய, குருவினுடைய திருவடிகளில் அடைக்கலம் போக
இடத்திலிருந்து தீட்சை மற்றும் ஆன்மீக கல்வி சிக்ஷா பெற வேண்டும். விஸ்ரம்பேண குரு சேவா, அவருக்கு அன்புடன் மற்றும் பயபக்தியுடன் மற்றும் அன்புடன் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த குருவின் மேலும் நம்பிக்கையை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். முதல் கருத்து என்னன்னா, குரு லாகவர், குரு லாகவர் மற்றும் குரு துவேஷ. குரு லாகவர் அப்படின்னா ஒரு குருவை சாதாரண மனிதனாக கருதுவது. குரு துவேஷ அப்படின்னா குருவை வெறுப்பது, அல்லது குருவிடத்தில் பொறாமை வைத்துக் கொள்வது, குருவை பத்தி பொறாமை வைத்துக் கொள்வது குரு லாகவ அல்லது குரு துவேஷ அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான மனப்பான்மை பத்தி பல இடத்தில் சாஸ்திரங்கள் கண்டித்து பேசப்பட்டுள்ளது. உத்தவ கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், ஆச்சாரியம் மாம் விஜானியான் நாம மன்னியேத கருகிச்சு ந மத்திய புத்தியா தூயேத சர்வ தேவ மயோ குருகு. ஒரு ஆச்சாரியரை வந்து ந அவமன்யேத கருகிச்சு, ஒருபோதும் அவரை அவமதி அவரை அவருக்கு அவமரியாதை செலுத்தக்கூடாது. மத்திய புத்தியா தூயத்தை அவரை சாதாரண மனிதன் என்று கருது கொண்டு அவருக்கு ஒருபோதும் அவமரியாதை செலுத்தக்கூடாது. சர்வ தேவ மயோ குருகு, அவர் வந்து ஒரு ஆச்சாரியர், எல்லா தேவர்களுடைய இருப்பிடமாக இருக்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல சனாதன கோஸ்வாமி சொல்றார், நாசூயேத மா தோஷ திருஷ்டி குறியார். குருவிடத்தில் பொறாமை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னா அந்த குருவிடத்தில் தோஷ திருஷ்டியுடன் அவரை பார்க்கக்கூடாது, குறைகளோடு குறைகளிட்ட குறையை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையுடன் அந்த நோக்கத்துடன் அவரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். உபதேசாமிரத்திலேயும் இதை பற்றி ரூப குருசாமி சொல்றார், திருஷ்டை ஸ்வபாவ ஜனிதைர் வபுஷஶ்ச தோஷைர் ந ப்ராக்ருதத்வம் ந ப்ராக்ருதத்வம் இஹ பக்த ஜனஸ்ய பஷ்யேத் கங்காம் வசாம் ந கலு புதபேன பங்கைர் பிரம்ம திரவத்வம் அபகச்சதி நீர தர்மைஹி. எப்படி கங்கை நதியில் வந்து பல சமயம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பல மாசுக்கள் தூசிகள் அதனால் இருக்கலாம், ஆனா அதை பொருட்படுத்தாமல் நீர்க்குமிழிகள் பல அசுத்தங்களா இருக்கலாம், அதை பொருட்படுத்தாமல் அந்த கங்கை நதியை வந்து நாம் வந்து ஸ்நானம் செய்கின்றோமோ, ஒரு வைஷ்ணவர் அல்லது குரு அவர்கள் கிட்ட வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பல குறைகள் இருக்கலாம், உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது சில குறைகள் இருக்கலாம், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு வந்து ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்து அவர்களுக்கு தகுந்த மரியாதை செலுத்த வேண்டும். ஒரு வைஷ்ணவர் அல்லது குருவை வந்து இந்த ஜட சரீர கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அந்த பக்தருடைய சரீரம் சம்பந்தப்பட்ட குறைகளை, சரீரத்தோடு தொடர்புள்ள குறைகளை வந்து அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரூப கோஸ்வாமி இதை பத்தி சொல்ற. இன்னொரு ஸ்லோகத்தை வந்து பிரபுபாதர் வந்து பல இடத்துல மேற்கோள் காட்டி சொல்றார். பத்ம புராணத்திலிருந்து அர்ச்சே விஷ்ணு ஷிலாதீர் குருஷு நரமதிர் வைஷ்ணவே ஜாதி புத்திர். ஒரு பகவான் விஷ்ணுவினுடைய விக்கிரகத்தை வந்து வெறும் கல்லாக பார்க்கக்கூடாது,
அடிப்படையில் யார் பார்க்கின்றாரோ, அப்படிப்பட்ட மனப்பான்மை வந்து நரகத்தில் வசிப்பவனுடைய மனப்பான்மை ஆகும் அப்படின்னு பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டது. இந்த குரு லாகவம் அல்லது குரு துவேஷம், இதற்கான ஒரு உதாரணம் பாகவதத்திலிருந்து பார்க்கும் பொழுது, தக்ஷ பிரஜாபதி அவர் எப்படி சிவபெருமானை பார்த்தார். சிவபெருமானை அவர் வந்து தன்னுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த ஜட உலக கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்த்தார். விதுரர் வந்து சிவபெருமானை பத்தி கேட்கும் பொழுது, லோக ஜகத்குரும் சராசர குரும், சிவபெருமான் வந்து இந்த உலகத்தில் உள்ள அசையும் உயிரினங்கள் மற்றும் அசையாத உயிரினங்கள் எல்லாவற்றுக்குமே குருவாக இருக்கின்றார். அந்த சிவபெருமான் தக்ஷ பிரஜாபதிக்கும் இடையே ஏன் இந்த மாதிரி ஒரு பகைமை இருந்தது அப்படின்னு விதுரர் வந்து கேட்கிறார். சிவபெருமான் வந்து சராசர குரு, இந்த உலகத்துக்கே குருவாக இருக்கார். ஆனா அந்த சிவபெருமானை வந்து தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த உடல் ரீதியாக கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்த்தார். அதனால அவங்க யாகசாலையில் நுழைந்த பொழுது எல்லோரும் தக்ஷ பிரஜாபதிக்கு எழுந்து நின்று மரியாதை கொடுத்தவர். ஆனா சிவபெருமான் வந்து எழுந்து நின்று மரியாதை கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து பகவானுடைய தியானத்துல அவர் மெய்மறந்து இருந்தார். ஆனா தக்ஷ பிரஜாபதி அதை புரிந்து கொள்ளாமல், அவருக்கு நீண்ட காலமாக சிவபெருமான் மேல ஒரு வெறுப்பு இருந்தது, பொறாமை இருந்தது. இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த சிவபெருமானை வந்து அந்த நடு சபையில் எல்லோரும் முன்னாடி அவரை இகழ்ந்து பேச ஆரம்பித்தார். ஏனென்றால் அந்த சிவபெருமானை வந்து அவர் வந்து ஒரு பௌதிக கண்ணோட்டத்தில் பார்த்தார். பண்டித ராஜ ஜெகநாதர் அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் வந்து ஒரு குருவை வந்து ஒரு குருவினிடத்தில் தோஷங்களை பார்ப்பதன் மூலமாக அதனுடைய விளைவு என்ன அதை பத்தி அதை சொல்றார். குரு துவேஷ தூஷித மதீனாம் புருஷ ஆயுஷேனாபி ந சக்யந்தே கணயுத்தும் பிரமாதாக. குருவினிடத்தில் தோஷங்களை பார்ப்பதன் மூலமாக ஒருவரிடத்தில் எண்ணற்ற தோஷங்கள் அந்த நபர்கிட்ட வரும். அப்படிப்பட்ட தோஷங்களை வந்து எண்ணவே முடியாது, அவ்வளவு தோஷங்கள் வரும். ந சக்யந்தே கணயுத்தும் பிரமாதாக அப்படின்னு பண்டித ராஜ ஜெகநாதர் சொல்ற. சமஸ்கிருத மொழியில வந்து ஒரு மாணவன் அல்லது சீடனுக்கு வந்து பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஒரு வார்த்தை என்னன்னா சாத்திர அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. இந்த சாத்திர அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த வார்த்தை எப்படி தோன்றுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலத்தில் சொல்றோம் எட்டிமோலாஜிக்கல் மீனிங், எப்படி சொல்றது வியுற்பத்தி. இந்த வார்த்தை வந்து எப்படி தோன்றுகின்றதுன்னா, பாணினிய இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குரு தோஷோ தோஷா சாதனம் சத்திரம் தச்சீலமஸ்ய. ஒரு குருவினிடத்தில் சில தோஷங்கள் இருந்ததுன்னா, சில மேலோட்டமாக சில தோஷங்கள் இருந்ததுன்னா அதை வந்து மறைக்க வேண்டும். அப்படி மறைப்பது அதைத்தான் சத்ர அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு நபரிடத்தில்
அந்த குருவினிடத்தில் இருக்கின்ற தோஷத்தை மறைப்பதற்கான மனப்பான்மை, அந்த சுபாவம் வந்து இயற்கையாக இருக்கின்றதோ அந்த நபர் தான் சாத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இவருடைய இயற்கையான சுபாவம் வந்து குருவிடத்தில் இருக்கின்ற தோஷங்களை மறைப்பதற்கான இயற்கையான சுபாவம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்தான் சாத்திரன், சீடன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கான உதாரணம் பாகவதத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதே தக்ஷ பிரஜாபதியினுடைய கதையில் தக்ஷ பிரஜாபதி வந்து அந்த சபையில் எல்லோருடைய எல்லோர் முன்னாடி சிவபெருமானை இகழ்ந்து பேசினார். இகழ்ந்து பேசி அவருடைய நடத்தையில் பல குறைகளை சுட்டி காட்டினார். இந்த சிவபெருமான் வந்து சரியாக குளிப்பதே இல்லை, இவர் வந்து தன்னுடைய உடம்புல சாம்பலை பூசிக்கொண்டு இருக்கின்றார். இவரோடு சேர்ந்து இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா இந்த பூதங்கள் பிசாசுகள் போன்ற தமோகுணத்தில் இருக்கிறவங்க. இவர் விதிமுறைகளை கடைபிடிப்பது கிடையாது அப்படின்னு பல தோஷங்களை வந்து எல்லோரும் முன்னாடி சபையில சுட்டி காட்டினார். அவர் சுட்டி காட்டின ஒவ்வொரு தோஷத்திற்கும் சிவபெருமானனுடைய மனைவி பார்வதி அந்த ஒவ்வொரு தோஷத்தையும் அந்த பார்வதி வந்து எது அப்படி தோஷம் இல்லை அதை வந்து அதற்கான ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்கின்றார். நான்காவது ஸ்கந்தத்துல நான்காவது அத்தியாயத்தில் நம்ம இதை படிக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்வதி சொல்றாங்க, பிரேதாவாசேஷு கோரேஷு பிரேதைர் பூதகணைர் விருதஹ சிவாபதேஷோ மத்தோ மத்தஜன பிரிய பதி பிரமதநாதானாம் தமோ மாத்ராத்மகாத்மனாம். இப்படி வந்து தக்ஷ பிரஜாபதி சிவனை பத்தி இகழ்ந்து பேசுகிறார். இந்த சிவன் வந்து சுடுகாட்டில் தான் இவர் வந்து வசித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய சகாக்கள் யாருன்னா பிசாசுகள் பூதங்கள். இவர் வந்து சரியாக உடை அணிந்து கொள்ளாமல் இவர் வந்து இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருக்கின்றார். சுடுகாட்டில் உள்ள அந்த சாம்பலை தன் மேல பூசிக்கொண்டிருக்கின்றார். இவர் சரியாக தினமும் குளிப்பது கிடையாது. இவருடைய ஆபரணங்கள் என்னன்னா அந்த சுடுகாட்டில் உள்ள அந்த மண்டை ஓடுகள், அதுதான் இவருடைய ஆபரணங்கள். எலும்புகள் இவருடைய ஆபரணம். இவர்கள் சிவ அப்படிங்கிற பேருனா மங்களமயமானவர். இவருடைய பேருல மட்டும்தான் மங்களம் இருக்கு. உண்மையில பார்த்தோம்னா இவர் வந்து அமங்கலமானவர் அப்படின்னு தக்ஷ பிரஜாபதி இவர் இகழ்ந்து பேசுறார். ஆனா இதற்கு பதிலாக சத்தி என்ன சொல்றாங்க, கிம் வா சிவாக்கியம் அசிவம் நவிதுஸ்துவதன் ஏ பிரம்மாதய ஸ்தவ கீர்த்திய ஜட ஸ்மசானே தன்மால்ய பஸ்ம நிருக பால்ய வசற்பிசாச்சைர் யைர் மூர்தவிர் தததி தச்சரணாம சிருஷ்டம். சதி சொல்றாங்க, பிரம்மா போன்ற உயர்ந்த தேவர்களுடைய தலைவனாக இருக்கின்ற அந்த பிரம்மா அவரே கூட அவர்களும் கூட சிவனுக்கு மரியாதை கொடுக்கிறார். நீங்கள் வந்து பிரம்மாவை விட உயர்ந்தவர் அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அப்படின்னு தக்ஷ பிரஜாபதியை வந்து தட்டி கேட்கிறார். அதுல பிரம்மா போன்ற
போன்ற உயர்ந்தவர்கள் வந்து சிவபெருமானனுடைய அந்த மகா பிரசாத மாலைகளை பெறுவதற்காக ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை பெறுவதற்காக பிரம்மா நான்குவ கடவுள் பிரம்மாவே ஆர்வமுடன் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் எப்படி அமங்கலமாக இருக்க முடியும் அப்படின்னு தக்ஷ பிரஜாபதி சொன்ன கருத்துக்கு தகுந்த பதிலடி கொடுக்கின்றார் சதி. அதுதான் ஒரு சிஷ்யனுடைய ஒரு இயற்கையான சுபாவம். இந்த சுபாவம் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்ம லௌகிக விஷயத்திலேயே நம்மளால பார்க்க முடியாது. லௌகிக விஷயத்தை பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு நடைமுறை வாழ்க்கையில, உதாரணத்துக்கு சப்போஸ் அரசியல்ல ஒரு தலைவர் வந்து எப்படி முட்டாள்தனமான தவறான கருத்துக்களை பேசினாலும் அந்த தலைவனுடைய தொண்டர்கள் வந்து அதை நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. ஒரு தலைவர் சொன்னார் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவரை சார்ந்திருந்த ஏதாவது ஒரு தொண்டர் வந்து இவர் சொன்னது தவறு அப்படின்னு யாராவது சொன்னாங்க. யார் யார் சொன்னவங்களும் வந்து அதை வந்து நியாயப்படுத்தி அதற்கு வந்து அந்த மாதிரிதான் பேசி பேசுவாங்க. இப்ப நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம் இந்த மாதிரியான குணம் வந்து மக்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனா அது வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில இதே குணம் சிஷ்யர்கள் கிட்ட இருக்கு, ஆனா சிஷ்யர்கள் கிட்ட இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் வந்து ஒரு அதுதான் ஒரு சிஷ்யருடைய உண்மையான குணம். பக்தி விநோத் தாக்கூர் ஒரு பாடல வந்து சொல்ற, யார் ஒருத்தர் வந்து சில சமயம் ஒருத்தர் குருவினிடத்தில் தோஷங்களை பார்க்கலாம், சில சமயம் அந்த சம்பிரதாயத்துக்குள்ளேயே சில தோஷங்களை பார்க்கலாம், அதை வந்து கண்டித்து பேசுகின்றார். யார் ஒரு சில சமயம் இந்த சம்பிரதாயத்துக்குள்ளேயே சில தோஷங்களை பார்த்து இப்போ நான் வந்து தப்பா இந்த சம்பிரதாயத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு அவரை சில சமய காலப்போக்கில் இந்த சம்பிரதாயத்தையே விட்டுடுறார், அந்த குருவையை தியாகம் செய்கின்றார். அதை பத்தி கண்டித்து பக்தி விநோத் தாக்கூர் வந்து தன்னுடைய பாடல்கள் வந்து பல ஒரு பாடலை எழுதியுள்ளார், நிறைய கருத்தை எழுதியுள்ளார். இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல பல இடத்துல நம்ம பார்க்கிறோம் குரு லாகவம் மற்றும் குரு துவேஷம், இதை பத்தி கண்டித்து பல இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இது நம்ம இன்னைக்கு பேசின முதல் கருத்து குரு லாகவம் மற்றும் குரு துவேஷம். அடுத்த கருத்து என்னன்னா இதற்கு நேர் எதிர்மாறானது குருவுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும், அத மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு புரிந்து கொள்றோம். இது இதுலயே வந்து குரு லாகவத்துக்கு நேர் எதிரானது என்னன்னா குரு கௌரவ அதிசய, குருவுக்கு கௌரவம் கொடுப்பது மரியாதை கொடுப்பது, ஆனா அதிசய அதிசய அப்படின்னா அதிகமான மரியாதை கொடுப்பது, அதிகப்படியான மரியாதை குருவுக்கு மரியாதை கொடுப்பது. இந்த கருத்தும் வந்து சாஸ்திரத்தில் கண்டித்து சொல்லப்படுது. குரு கௌரவ அதிசயம், குரு கௌரவ அதிசயம் அப்படின்னா இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குருவையே பகவானாக கருதுவது, ஒரு குருவையே பகவானுடைய அவதாரமாக கருதுவது, இது வந்து குரு கௌரவ அதிசயத்துக்கான உதாரணம். இதுவும் நம்ம வந்து கலியுகத்துல பல உதாரணங்கள்
சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பகவானுடைய அவதாரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுபாதர் இருந்த பொழுது ஒரு முறை சில சிஷ்யர்கள் வந்து பிரபுபாதர் தான் கிருஷ்ணர், அதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை, அதனால அவர் கோபித்துக் கொண்டு அவர் இந்தியாவுக்கு போயிட்டார் அப்படின்னு வந்து சில அந்த மாதிரியான கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தனர். பிரபுபாதனுக்கு தெரிந்த உடனே அவர் சொல்றார், தெரிந்து வந்த உடனே அவர் சொல்றார், There is only one thing which is worse than underestimating the Guru, which is overestimating the Guru. குருவை வந்து சாதாரணமாக பார்ப்பது, அதுதான் குரு லாகவம் அப்படின்னு சொல்றோம். அதை விட தாழ்ந்தது என்னன்னா குருவுக்கு அதிகப்படியான மரியாதை கொடுப்பது, ஓவர் எஸ்டிமேட்டிங் த குருவா, குரு கௌரவ அதிசய அப்படின்னு பிரபுபாதர் அதை கண்டித்து பேசினார். நான் பகவானாக முடியும்னா அவங்களாலும் பகவானாக முடியும். இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஒரு மாயாவாத கருத்து அப்படின்னு பிரபுபாதர் உடனே அந்த பக்தர்களை வெளியேற்றுவதற்காக ஒரு கட்டளை கொடுத்தார். அவர்கள் இந்த கருத்துக்களை பரப்பி மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய சிந்தனையும் வந்து அவர்கள் வந்து மாசுபடுத்தி விடுவார்கள், மற்றவர்களுக்கும் தவறான கருத்துக்களை ஒதுக்கி விடுவார்கள். உடனே வெளியேற்ற உத்தரவிட்டார். இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம், பல பேர் வந்து ஒரு மனிதனை ஒரு குருவுக்கு வந்து சாக்ஷா தரிக்வேன சமஸ்த சாஸ்திரே சாத்வி, ஒரு குருவுக்கு அது பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால பகவானுக்கு கொடுக்கின்ற மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்துக்கு சொல்லப்படுது. ஆனா அவரே பகவான் அப்படின்னு சாஸ்திரத்துக்கு சொல்லப்படுது. பல சமயம் நம்ம பார்க்கிறோம் இந்த குரு கௌரவ அதிசய அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்து அதிகப்படியான மரியாதை கொடுப்பது. இந்த குருவுக்கு மட்டுமல்ல, பல கண்ணோட்டத்துல ஒரு லௌகிக்க இதிலே பார்க்கலாம், ஒரு அரசியல் தலைவர்களுக்கே ஒரு அதிகப்படியான மரியாதை கொடுப்பது, ஒரு நடிகர்களுக்கு அதிகப்படியான மரியாதை கொடுப்பது, சில நடிகர்களுடைய சினிமா வந்து வெளியிடும் பொழுது நான் கேள்விப்பட்டேன், அவங்க அது பெரிய பெட்ரோல் வச்சு அதுல வந்து பாலாபிஷேகம் நடக்கும். இதெல்லாம் கௌரவ அதிசயத்துக்கான உதாரணம். அப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கு. இப்ப சில விளையாட்டு வீரர்கள் யாரையும் அவமரியாதை செலுத்த விரும்பல, ஆனா மக்களுடைய மனப்பான்மை அந்த விளையாட்டு வீரர்களை கிரிக்கெட் இஸ் அவர் ரிலிஜன், சச்சின் இஸ் அவர் காட், கிரிக்கெட் எங்களுடைய மதம், சச்சின் எங்களுடைய கடவுள். விளையாட்டு வீரர்களை வந்து அல்லது நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அதிகப்படியான மரியாதை கொடுப்பது, அப்படிப்பட்ட கலாச்சாரம் வந்து பரவலாக இருக்கின்றது. அதே கலாச்சாரம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில கூட வரலாம். ஆன்மீக வாழ்க்கையிலும் இருக்கு, இந்த மாதிரி பல மனிதர்களை கூட பகவானாக நினைத்து வழிபடுறாங்க. இதை பத்தி பிரபுபாதர் ஒரு தடவை எழுதுற இரண்டாவது ஸ்கந்தத்துல நாரத முனிவர் வந்து பிரம்மா கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறார். என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, முதல்ல சொல்றார், நீங்கள் வந்து யாரையும் சாராமல், யாரையும் சார்ந்து இருக்காமல், நீங்க தனிநபராக இருந்து கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கின்றீர்கள். என்னுடைய அபிப்பிராயத்தில் நீங்கள் தான் பகவான் அப்படின்னு எனக்கு தோன்றுகின்றது. அதே சமயத்தில் என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் எழுகின்றது. ச பவான் கோர ச பவான் அச்சரத் கோரம் யத் தபஸ்ஸு சமாஹித தேன கேதயசே நஸ்துவம் பராசங்காம் ச யச்சசி. சில சமயம் நீங்கள் வந்து சில கடினமான தவம் செய்ய
செய்து கொண்டிருக்கின்றீர்கள், யார் மேலேயோ நீங்கள் தியானத்தில் இருக்கின்றீர்கள். அதை பார்த்து என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் எழுகின்றது, உங்களை விட உயர்ந்த உயர்ந்தவர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுகின்றது. இந்த சந்தேகத்தை வந்து போகுங்கள் அப்படின்னு நாரதர் கேட்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பிரபுபாதர் எழுதுறார், நாரத முனிவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வந்து ஒரு ஆன்மீக குருவை, ஆன்மீக வழிகாட்டியை பகவான் என்று தன்னுடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்ற. ஒரு ஆன்மீக வழிகாட்டி வந்து அவரை பகவானுக்கு இருக்கின்ற அதே ஸ்தானத்தில் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு ஆன்மீக குரு நானே பகவான் அப்படின்னு சொன்னாருன்னா அப்படிப்பட்ட குருவை நாம் வந்து கைவிட்டு விட வேண்டும், தியாகம் செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி நாரத முனிவர் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் இந்த கேள்வியை கேட்டு. குரு கௌரவ அதிசய இதுல ஒரு கருத்து என்னன்னா, ஒரு குருவே பகவானாக கருதுவது. இந்த குரு கௌரவ அதிசயத்துக்குள்ளேயே சில உட்கருத்துக்களும் இருக்கு. என்னன்னா, என்னுடைய குரு வந்து ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைத்தா அதுவும் ஒரு குரு பருவ அதிசயம் தான். சம்பிரதாயத்துக்குள்ள ஒரு தகுந்த சத் சம்பிரதாயம், சரியான சம்பிரதாயத்துக்குள்ள வந்தவர்கள் தான் அந்த ஆன்மீக கருத்துக்களை போதனை செய்ய முடியும். சம்பிரதாய அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? சம்யக் பிரகர்ஷேண சாய, முழுமையாக சம்யக், முழுமையாக ஞானத்தை வழங்கும் இடம், அதுதான் சம்பிரதாயம். முழுமையான ஞானத்தை வந்து ஒரு சத் சம்பிரதாயத்தின் மூலமாக நம்ம பெருமை பெற முடியும். பொதுவாக பண்டைய காலத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆன்மீக கருத்துக்களை பத்தி சொல்றாருன்னா முதல் கேள்வி வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி ஒரு தார்மீக கலாச்சாரத்திலையும் பார்க்கிறோம், பாகவதத்துல தேவ அந்த அசுரர்கள் வந்து மோகினி மூர்த்தியை, மோகினி மூர்த்தியினுடைய அழகை பார்த்ததுக்கு அப்புறம் முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, நீங்கள் யாருடையவர் அப்படின்னு கேட்டாங்க. புரூரவர் ஊர்வசியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க, நீங்கள் யாருடையவர், நீங்கள் யாருடைய மகள். எப்படி அந்த தர்ம கலாச்சாரத்துல வந்து ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நீங்கள் யாருடையவர், யாருடைய மனைவி அல்லது யாருடைய மகள் அந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி ஆன்மீக கலாச்சாரத்துல ஒரு ஆன்மீக வழிகாட்டியை சந்திக்கும் பொழுது நீங்கள் எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கின்றீர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த காலத்துல பல ஆன்மீக வழிகாட்டிகள், பல பிரசித்தமான புகழ் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வந்து ஒரு தகுந்த சம்பிரதாயத்தில் வரல. ஆனா அவர்களுடைய தொண்டர்களை கேட்கும் பொழுது உங்க குரு எந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கா அப்படிங்கும் பொழுது, இந்த குருக்கு சம்பிரதாயமே அவசியம் இல்லை, அவருக்கு சம்பிரதாயமே தேவையில்லை. அல்லது நீங்க கேட்டீங்கன்னா அந்த குரு வந்து எந்த சாஸ்திரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எந்த குருவுக்கு வந்து சாஸ்திரமே தேவையில்லை, அவரை நினைச்ச சாஸ்திரத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற மேல நீங்க போனோம், உங்களுடைய மனது வந்து அந்த சாஸ்திரங்கள்ல
சந்திப்பு
அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சார்ந்த அந்த முழு சம்பிரதாயத்தில் உள்ள எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நம்ம வந்து தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு தனி நபருக்கு நான் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த ஆச்சாரியர்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அது வந்து இந்த குரு கௌரவ அதிசயத்திற்கான உதாரணம் தான். அதனாலதான் தஷ்மூல தத்துவத்தில் பத்மநாத தாக்கூர் எழுதுகிறார், ஒரு சைதன்ய மகாபிரபு ஒன்று ஏற்றுக்கொள்கின்றார், ஆனால் அந்த சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் வந்து கலியுக மனப்பான்மையினால் பாதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி இது இரண்டாவது கருத்து, குரு கௌரவ அதிசயம். முதல் கருத்து வந்து குரு லாகவம் மற்றும் குரு துவேஷம், அதை பத்தி பார்க்கணும். இரண்டாவது கருத்து குரு கௌரவ அதிசயத்தை பத்தி பார்க்கணும். இப்ப இந்த இரண்டு கருத்து வந்து இந்த இரண்டு கருத்தும் வந்து இதை பத்தையும் சாஸ்திரம் வந்து கண்டிக்கின்றது, ஆச்சாரியர்கள் கண்டிக்கின்றார்கள். இந்த இரண்டு மனப்பான்மையும் சாஸ்திரம் மற்றும் ஆச்சாரியர்கள் வந்து கண்டித்து பேசுறாரு. இந்த இரண்டு மனப்பான்மை வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. எப்படி ஒரு ஊஞ்சல் ஒரு ரெண்டுக்கு ஊஞ்சல் வந்து ஓடுகின்றதோ இந்த மாதிரி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஒரு பேலன்ஸ்டு அவுட்லுக், ஒரு சரியான மனப்பான்மை என்ன அப்படின்னா, சாஸ்திரோக்த குரு நிஷ்டா, சாஸ்திரத்தின் அடிப்படையில் குரு மேல நம்பிக்கையை வைப்பது அப்படின்னா, ஒரு ஆன்மீக வழிகாட்டி சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதியாக கருதுவது, சாஸ்திரத்தின் அடிப்படையில் குரு மேல நம்பிக்கை வைப்பது. இதை பத்தி சில கருத்துக்களை பார்ப்போம், அதோட நம்ம முடித்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆன்மீக கல்வி முறையில வந்து பாரம்பரியமான ஆன்மீக கல்வி முறையில இப்ப பெரும்பாலான மக்களுக்கு வந்து இதை பத்தி தெரியாது. சனாதன தர்மத்தில் ஆன்மீக கல்வி முறையில ஒரு முதல் புஸ்தகம் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குருகுலத்துல என்ன சொல்லி கொடுக்கப்படும்னா, எழுத்துக்களுடைய உச்சரிப்பை பத்தி. ஏன்னா சாஸ்திரங்கள் இல்ல சமஸ்கிருத பாஷையில் எழுதப்பட்டிருக்கு, எழுத்துக்களுடைய உச்சரிப்பை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தினுடைய 6 அங்கங்கள் இருக்கு, அதுல ஒரு அங்கம் என்னன்னா சிக்ஷா சாஸ்திரம். அந்த சிக்ஷா சாஸ்திரத்தினுடைய படிப்பு வந்து ஒரு ஆரம்ப படிப்பு. அந்த ஆரம்ப படிப்பிலேயே இந்த சாஸ்திரோக்த குரு நிஷ்டா அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யஜ்யவாக்கிய சிக்ஷாவில வந்து ஒரு ஸ்லோகம் வருகின்றது, யுக்தி யுக்தம் வசோ கிராஹ்யம் ந கிராஹ்யம் குரு கௌரவாத் சர்வ சாஸ்திர ரகசியம் தத் யாக்யவல்கேன பாஷிதம். யாக்யவாக்கிய ரிஷி சொல்ற, ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சித்தாந்தத்தை வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ந கிராக்கியம் குரு கௌரவாத், ஒரு தனி நபர் மேல உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு, வெறும் இந்த தனி நபர் மேல ஒரு நம்பிக்கையினால அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சாஸ்திரத்தின் அடிப்படையில சர்வ சாஸ்திர ரகசியம் யாக்யவல்கேன பாஷிதம், சாஸ்திரத்தின் அடிப்படையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப இந்த சாஸ்திரோக்த குரு நிஷ்டாங்கிறது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு விஷயம் இல்ல, இது வந்து ஆரம்ப கல்வியிலேயே இந்த சித்தாந்தம் வந்து அப்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வந்து அப்படி சாஸ்திரத்தின் அடிப்படையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? சாஸ்திரத்தினுடைய பெருமை என்ன, சாஸ்திரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, சாஸ்திரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைதன்ய சித்தாந்தத்தில் வர்ணனை வருது, பிரம பிரமாத விப்ரலிப்சா கரணாபாடவ
வாக்கியனாகி தோஷையே ஈசவர். ஒவ்வொரு மனிதனிடத்துல ஒரு நான்கு வகையான தோஷங்கள் இருக்கின்றன. அவருடைய புலன்கள் வந்து புலன்கள் கிட்ட இயற்கையாகவே பல குறைகள் இருக்கின்றன. அதனால நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்மளால அந்த இயற்கையான உள்ள குறைகள்னால நம்ம வந்து மயக்கத்தில் போயிடுறோம். அப்படின்னா சரியாக புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால அந்த மாதிரியான மயக்கத்துல போயிடுறோம். அதனால நம்ம வந்து வாழ்க்கையில சரியாக புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால அந்த குறைகள் அந்த புலன்களுக்கிட்டே தோஷம் இருக்கிறதுனால நம்ம வந்து பல விஷயங்களே சரியாக நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அதனால பல தவறுகளை செய்யறோம். அது மூன்றாவது தோஷம். அப்புறம் தவறுகளை செஞ்சதுக்கு அப்புறம் அதை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றோம். ஆனா சாஸ்திரத்தில் வந்து இந்த நான்கு ஒரு மனிதன் கிட்ட இருக்கின்ற இந்த நான்கு குறைகளும் சாஸ்திரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்படும். சாஸ்திரத்தில் உள்ள சொற்கள் வந்து இந்த நான்கு குறைகளுக்கும் அப்பாற்பட்ட முக்தி அடைந்த மனிதர்களாக எழுதப்பட்டுள்ளது, அல்லது பகவானாலேயே எழுதப்பட்டுள்ளது. பகவானுடைய சுவாச காற்றிலிருந்து வேதங்கள் வந்து தோன்றியுள்ளது. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பலரே வித்யாபூஷன் தன்னுடைய நூல்ல சொல்றார், ஜீவ வாக்கியேஷு லப்யந்தே ஜீவ தர்மா பிரமாதய வேதே து நைவ தே சந்தி சர்வஜ்ஞ வசனோச்சயே. அவர் சொல்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களுடைய வாக்கியங்களில் நம்ம வந்து குறைகளை பார்க்க முடியும். ஆனால் இந்த குறைகள் வந்து வேதங்களில் கிடையாது. ஏன்னா வேதங்கள் வந்து பகவானுடைய வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படும். சாஸ்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்ற, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்தித்தம் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கருத்தும் விகாரகசி. சாஸ்திரத்தின் மூலம் சாஸ்திரம் தான் பிரமாணம். நான் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அதை வந்து நம்ம சாஸ்திரம் மூலமாக தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்ற. எத சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரத நகசித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். யார் வந்து சாஸ்திரத்தினுடைய விதிகளை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் இந்து உலகத்திலையும் இன்பத்தை அடைய முடியாது, மேல் உலகத்திலையும் அவர்கள் வந்து எந்த பக்குவத்தையும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இன்னொரு சேத்தனி சேத்தாமதத்துடைய பொருளுடைய வந்து மத்திய லீலாவில் பிரபுபாதர் எழுதுறார், சாது சாஸ்திரம் இந்த முக்கோணம் இந்த மூன்று பேர் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று பேர்லையும் இந்த மூன்று பேருடைய இந்த மூன்று பேர் மூலமாக தான் நம்ம வந்து சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று பேர்லையும் மிக மையமான விஷயம் என்னன்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்ற. சில சமயம் வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டி அல்லது சாது வந்து சில சந்தர்ப்பத்துல ஒரு சமயத்துக்கு ஏற்றபடி அல்லது ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற நபர்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்றபடி காலத்திற்கு ஏற்றபடி சில கருத்துக்களை நடைமுறையில பின்பற்றுவதற்கு சில மாற்றி கூட சொல்லலாம். அதனுடைய ஒரு மூல வாக்கியத்தை பார்க்கணும், நம்ம சாஸ்திரத்துக்கு தான் அப்படிலாம் போக வேண்டியிருக்கும். எப்படி இந்த உலகத்திலே பார்க்கிறோம், சில விதிமுறைகள் வந்து காலத்திற்கு ஏற்றபடி மாறுகின்றது. கொரோனா காலத்தில் உள்ள விதிமுறைகள் இப்ப இருக்கிற விதிமுறைகள் மாறுபட்டது. சில விதிமுறைகள் வந்து
தேசத்தின் அடிப்படையிலையும் மாறுபட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து ஒரு வாகனம் ஓட்டுவதற்கு வந்து சில வகையான விதிமுறைகள் இருக்கு. நான் அமெரிக்காவில் போனேன்னா அதுல வந்து வேற விதிமுறைகள். இங்க இடது பக்கம் நம்ம வந்து போலாம், அங்க வந்து வலது பக்கம் வந்து வலது பக்கம் போறதுக்கு நீங்க யாருடைய அனுமதி தேவையில்லை. அந்த மாதிரி சில விதிமுறைகள் நபர்களுக்கு ஏற்றபடி மாறுபட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அதனால ஒரு ஆன்மீக வழிகாட்டி சாதுக்கள் கூட நடைமுறையில கடைபிடிப்பதற்கு சில சமயம் அந்த விதிமுறைகள் உள்ள சாரமான விஷயத்தை புரிந்து கொண்டு சில விஷயங்களை மாற்றி கூட சொல்லலாம். அதனுடைய மூலமான விதிமுறைகளை அறிந்து கொள்ளனா சாஸ்திரத்துக்குள்ள தான் போனோம். அதனாலதான் பிரபுபாதர் வந்து The actual center is the Shastra. மையமான முக்கியமான மையமான இது என்னன்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் ஒரு குருவினுடைய இலக்கணத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு உபநிஷதத்துல, தத்விஜானார்த்தம் சகுரு ஏவ அபிகச்சு சமிப்பாது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஒருத்தர் ஒரு ஆன்மீக வழிகாட்டி கிட்ட தத்விஜானார்த்தம் ஒரு தெய்வீக ஞானத்தை பெறுவதற்காக அவர்கிட்ட போக வேண்டும். சமிப்பாணி கையில் விரடு கட்டை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படின்னா சேவை மனப்பான்மையுடன் போக வேண்டும். அந்த குருவினுடைய தகுதி என்ன? ஸ்ரோத்ரியம் மற்றும் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் அவர் சாஸ்திரத்தை நன்கு கற்றிருக்க வேண்டும். பிரம்மனிஷ்டம் பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்க சாஸ்திரங்களை குறிக்கின்றது, வேதங்களை குறிக்கின்றது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலையும் பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை வந்து வேதங்களை குறிக்கின்றது. அந்த வேதங்களை வந்து பகவான் ஆதி கவியான நான்முக கடவுள் பிரம்மாவுக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படும். பிரம்ம நிஷ்டம் அப்படின்னா அந்த குருவினுடைய நிஷ்டை நம்பிக்கை விசுவாசம் சாஸ்திரத்தின் மேல இருக்க வேண்டும். அவருடைய லாயல்டி எப்படி இந்த உலகத்துல அரசியல்வாதிகள் சொல்றாங்க, இந்திய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்ட விதிகள் அதற்கு தான் நம்ம எல்லாம் அதன் மேல விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. ஆன்மீக வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு குரு வந்து அந்த சாஸ்திரத்தின் மேல அவருடைய விசுவாசம் இருக்கணும். குரு நிஷ்டா, அந்த குரு நிஷ்டா, அந்த பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிற பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிற இந்த இது வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நிஷ்டா அல்லது தனி நபருடைய நிஷ்டா இதை விட ஒரு உயர்ந்த கருத்து. ஒரு தனி நபர் மேல விசுவாசம் வைக்கிறோம் அல்லது ஒரு 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 ஆன்மீக அமைப்பு மேல விசுவாசம் வைக்கிறோம், ஆனா அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா எப்ப அந்த தனிநபர் அந்த சாஸ்திரங்களை கடைபிடிக்கின்றார், எப்ப அந்த ஆன்மீக அமைப்பு வந்து இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் இயங்குகின்றதோ அந்த அது வரைக்கும் நம்ம விசுவாசம் வைக்கலாம். அந்த சாஸ்திரத்தை புறக்கணித்து விட்டு சில மாறுபட்ட கருத்துக்களை சொன்னாங்கன்னா அப்ப வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டும், அதை பத்தி நம்ம வந்து விசாரிக்க வேண்டும். இந்த மாதிரி உதாரணத்துக்கு நம்ம சனாதன தர்மத்துல ஒரு மனைவிக்கு வந்து பத்னி அப்படின்னு சொல்றோம். இந்த பத்னி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பதிம் நயதி இதி பத்னிஹி. ஒரு கணவன் வந்து தர்மத்தின் பாதையில் செய்யும் செல்லும் பொழுது அந்த மனைவி வந்து அந்த கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர் தர்மத்தின் பாதையில் இருந்து தவறி செல்லும் பொழுது அந்த மனைவி வந்து அவரை தர்மத்தின் பாதையில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர் தான் பத்னி அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி ஒரு ஆன்மீக அமைப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு தனி நபராக இருக்கட்டும், அவர் வந்து சப்போஸ் சாஸ்திரத்தை இருந்து ஏதாவது மாறுபட்ட கருத்துக்களை சொல்லும் பொழுது நம்ம வந்து அதை பத்தி கேட்க வேண்டும் ஒரு மரியாதையுடன். அந்த மாதிரி கடைசி சில கருத்து, கிருஷ்ணரும் வந்து சாஸ்திரத்தின் முக்கியத்துவம் கொடுக்கிறார். சைதன்ய மகாபிரபு
சைதன்ய மகாபிரபு வந்து மதுரைக்கு வந்தார். அந்த மதுரையில ஒரு பிராமணர் வந்து சைதன்ய மகாபிரபுக்கு தன்னுடைய வீட்டுல அழைப்பு விடுத்தார், நீங்க வந்து பிரசாதம் எடுத்துக்கொள்வதற்காக வாருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுத்தார். சைதன்ய மகாபிரபு அப்ப மத்தியானம் வந்தார். ஆனா அவர் வீட்டுல ஏதோ சமைச்சதுக்கான அறிகுறியே இல்லை. அந்த 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 பக்தர் ரொம்ப சோகமாக இருந்தார். இப்ப சைதன்ய மகாபிரபு கேட்டார், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னார், ராமாயணம் படிச்சு அதுல வந்து ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு போயிட்டார், அதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப துக்கம் ஆயிட்டேன். சீதையை எப்படி ராவணன் தொட்டு கடத்தி கொண்டு போனார் அப்படின்னு அதை கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னார். அப்ப சைதன்ய மகாபிரபு அவரை சமாதானப்படுத்துறதா சொன்னார், சீதா வந்து மகாலட்சுமியினுடைய அவதாரம், பகவானுடைய அந்தரங்க சக்தி. அந்த மகாலட்சுமி தாயாரை வந்து ராவணன் போன்ற அசுரர் வந்து தொடவே முடியாது அப்படின்னு சைதன்ய மகாபிரபு அவரை சமாதானப்படுத்தினார். அதற்கு அப்புறம் அவர் வந்து சமைக்க ஆரம்பிச்சு சைதன்ய மகாபிரபுக்கு பிரசாதம் கொடுத்தார். அதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு அங்கிருந்து ராமேஸ்வரம் போனார். ராமேஸ்வரத்துல வந்து அங்க கோயிலுக்குள்ள போகும்பொழுது அந்த சில பிராமணர்கள் வந்து குரும புராணத்தை வாசித்துக் கொண்டிருந்தனர். அந்த குரும புராணத்துல ராவணன் வந்து மகாலட்சுமி தாயார் சீதையை தொடவில்லை, ஒரு மாயா சீதாவைத்தான் கொண்டு போனார், அதற்கான பிரமாணம் அந்த வாக்கியங்கள்ல இருந்தது. உடனே சைதன்ய மகாபிரபு அந்த பிராமணர்கள்கிட்ட போய், நீங்க வந்து இந்த பூர்வ புராணத்தை இன்னொரு பதிவு எடுத்துக்கொண்டு இந்த மூலமான பூர்வ புராண புஸ்தகத்தை எனக்கு கொடுங்க, நீங்க அந்த பதிவை வந்து நீங்க வச்சுக்கோங்க, ஒரு காப்பி எடுத்து, அப்ப ஜெராக்ஸ் காப்பிலாம் இல்ல, நீங்க வந்து நீங்க ஒரு காப்பி எடுத்து அதை நீங்க வச்சுக்கோங்க, மூலமான ஒரிஜினல் இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கள்கிட்ட வேண்டுகோள் விண்ணப்பித்து அந்த மூலமான குரு புராணத்தை எடுத்துக்கொண்டு அவர் திரும்பி ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து அந்த பிராமணர்கிட்ட அந்த சாஸ்திரத்தை உள்ள பிரமாணத்தை வந்து காட்டினார். சைதன்ய மகாபிரபு அவர் நடைப்பயணம் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து யாத்திரையில போய்கொண்டிருந்தார். ஆனா இந்த ஒரு பக்தருக்காக அவரை வந்து முழுமையாக சமாதானப்படுத்துவதற்காக அந்த பக்தர் நீங்க சாஸ்திரங்களை சொல்லணும் அப்படின்னு கூட கேட்கல, ஆனா சைதன்ய மகாபிரபு அவரை முழுமையாக சமாதானப்படுத்துவதற்காக தன்னுடைய திட்டத்தை மாற்றிவிட்டு திரும்பி ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு வந்து அவர் வந்து சாஸ்திர பிரமாணத்தை காண்பிக்கின்றார். அப்ப சைதன்ய மகாபிரபுவும் சரி சாஸ்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த மாதிரி நம்ம ஜீவ கோஸ்வாமி கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஹரிநாமாமிருத வியாக்கரணம் அப்படின்னு ஒரு இலக்கணம் எழுதியுள்ளார். சமஸ்கிருத இலக்கணம், இந்த இலக்கணத்தினுடைய தனிச்சிறப்பு என்னன்னா, சமஸ்கிருத இலக்கணத்தை படிப்பதற்கே பிரபுபாத் எழுதுற 12 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்ற ஒரு சாஸ்திரத்தில். சமஸ்கிருத இலக்கணத்தை படித்தோம்னா எல்லா சாஸ்திரங்களுடைய துவாரம் வந்து திறந்து விடுகின்றது, இதுக்கு 12 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்ற. ஆனா ஜீவ கோஸ்வாமி எவ்வளவு உயர்ந்த பண்டிதர், இன்னொரு இலக்கண முறையே அவர் எழுதியுள்ளார். இந்த இலக்கணத்துடைய தனிச்சிறப்பு என்னன்னா, கிருஷ்ணருடைய நாமங்களை உபயோகப்படுத்தி அந்த நாமங்கள் மூலமாக ஒரு இலக்கணத்தை எழுதியுள்ளார். சமஸ்கிருத இலக்கணத்தை படிப்பதற்கான குறிக்கோள் என்ன, அதன் மூலமாக வேதங்களை படிக்கணும் அல்லது சாஸ்திரங்களை படிக்கணும். அந்த சாஸ்திரங்களை படிப்பதற்கான குறிக்கோள் என்ன, வேதேச்ச சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவச்சா. கிருஷ்ணரை அறிவதுதான் சாஸ்திரங்களை படிப்பதற்கான கடைசி லட்சியம். கிருஷ்ணரை அறிந்து அவரை அறிந்து அவரை வழிபட வேண்டும். அவரை வழிபடுவதற்கான மிக உயர்ந்த முறை வந்து அவருடைய நாமங்களை
உச்சரிப்பது வந்து அப்ப சாஸ்திரத்தினுடைய கடைசி மிக மிக சாரமான கருத்து. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமன தம் நமாமி ஹரிம்பர். அந்த நாமங்களை உபயோகப்படுத்தி இவ கோசாமி ஒரு இலக்கண விதியை எழுதியிருக்கார். அதுல வந்து அவர் சொல்ற, இந்த ஹரிநாமத வியாக்கரணத்துல ஏதாவது பிழைகள் இருக்கலாம், அந்த பிழைகளை திருத்துவதற்காக நீங்க வந்து அந்த சமஸ்கிருத இலக்கணத்திலேயே மிக உயர்ந்த பிரமாணமாக கருதப்படுகின்ற பாணினிய வியாக்கரணத்தை வந்து அதுல நீங்க பாருங்க, அதிலிருந்து அதிலிருந்து மாறுபட்ட என்னுடைய கருத்துகள் என்னுடைய வியாக்கரண என்னுடைய இலக்கணத்தில் இருந்ததுன்னா அதை திருத்திக் கொண்டு படிங்க அப்படின்னு சொல்றேன். ஜீவ கோசாமி வந்து உங்களுக்கு ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர் கடிதாசி எழுதும்போது அவர் சொல்றார், நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹரிநாமாமிர்த வியாக்கரண புஸ்தகத்தை கொடுத்துள்ளேன், ஆனா அதுல ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா அதை அந்த பாணினிய இலக்கணத்திலிருந்து ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா அதை திருத்திக் கொண்டு நீங்க படிங்கள், அதை மற்றவங்களுக்கு திருத்திக் கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, எப்படி இந்த ஆச்சாரியர்கள் வந்து நம்மளை வந்து ஒரு கண்மூடித்தனமாக, நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் இந்த பிழைகளே கிடையாது நீங்க அப்படியே படிக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை வந்து வைக்க சொல்லி சொல்றாங்க. இந்த சாஸ்திரோக்த குருநிஷ்டா அப்படிங்கிற இந்த மாதிரியான நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அதை வந்து ஆச்சாரியர்களே அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நமக்கு வந்து அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் ஒரு பக்குவமான நம்பிக்கை, அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆச்சாரியர்கள் வந்து ஊக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஏன் வந்து நம்ம வந்து ஒரு குரு குருவிடத்தில் எந்த தவறுமை தவறு இல்லை அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, என்ன அந்த குரு வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சிந்திக்கின்றார், அந்த அவர் வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் அவர் பேசுகின்றார், சாஸ்திரத்தின் அடிப்படையில அவருடைய நடத்தை இருக்கின்றது, அப்ப வந்து அந்த குரு கிட்ட எந்த பிழைகள் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. மூலமான விஷயம் சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்துல எந்த பிழைகள் இல்லை. எப்ப ஒரு நபர் வந்து அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில அவருடைய சிந்தனை இருக்கின்றது, அவருடைய பேச்சு இருக்கின்றது, அவருடைய நடத்தை இருக்கின்றதோ அப்ப அந்த நபர் கிட்ட எந்த பிழைகள் இருக்காது. அதனால இந்த சாஸ்திரோக்த குரு நிஷ்டா அப்படிங்கிற இந்த இப்படிப்பட்ட நம்பிக்கை வந்து ஒரு பக்குவமான நம்பிக்கை, சாஸ்திரத்தின் அடிப்படையில ஒரு ஆன்மீக வழிகாட்டி மேல நம்பிக்கை வைப்பது, அவரை சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதியாக கருதி அவரிடத்திலிருந்து சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது. இந்த அதனாலதான் இன்னைக்கு வந்து மூன்று கருத்துக்களை நம்ம பார்த்தோம். முதல் கருத்து குரு லாகவ அல்லது குரு துவேஷ, குருவை சாதாரண மனிதனாக பார்ப்பது அல்லது அவரை வெறுப்பது. அதுக்கப்புறம் குரு கௌரவ அதிசய, அவருக்கு அதிகப்படியான மரியாதை கொடுப்பது. அதுல சில கருத்துக்களை பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள பேலன்ஸ் இது வந்து சாஸ்திரோக்த குரு நிஷ்டா, அவரை சாஸ்திரத்துடைய பிரதிநிதியாக பார்ப்பது. குரு ஆரம்பத்துல நம்மை வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையில அறிமுகப்படுத்துகின்ற படி பதப்பதும் ஒருத்தர் வந்து சிக்ஷா குரு தீக்ஷா குரு. சாஸ்திரத்துல வந்து சிக்ஷா குருங்கிறது வந்து ஒருத்தர் யார் ஆன்மீக கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் இந்த சிக்ஷா குரு. தீக்ஷா குரு வந்து நமக்கு வந்து தீட்சை கொடுத்து அந்த சம்பிரதாயத்தினுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக தீக்ஷா குருவினுடைய பொறுப்பும் அந்த சிக்ஷை கொடுத்தது.
அவருடைய பொறுப்பு அந்த ஆன்மீக கல்வியை கொடுப்பது. தஸ்மாத் குரு பிரபத்யேத ஜிஜ்ஞாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மன் உபசமாஷே. ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வெறும் தீட்சை மட்டும் கொடுக்க கூடாது, அவர் வந்து சிக்ஷையும் கொடுக்கணும், ஆன்மீக கல்வியையும் கொடுக்கணும். ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குருவை தீட்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது வெறும் தீட்சை மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது, அவர் வந்து ஆன்மீக கல்வியையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஆன்மீக தீட்சை கொடுப்பதுங்கிறது வந்து அது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் விஷயம்தான். ஆனா ஆன்மீக கல்வியை கற்றுக்கொள்வதோ அதை சொல்லிக் கொடுப்பது அது வந்து ஒரு நீண்ட நாள் விஷயம். ஒரு கிரந்தமே பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கணும், அது உபதேசாமிரத பாகவதம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு நீண்ட நாள் விஷயம். அதுல வந்து அந்த அந்த ஒரு புஸ்தகத்தை ஒரு குருவிலிருந்து கேட்கறது, அதை சொல்லிக் கொடுக்கறது, அது வந்து ஒரு பெரிய தவம் தேவைப்படுறது. சாஸ்திரம் வந்து வெறும் ஆன்மீக தீட்சை மட்டும் அல்ல, ஆன்மீக கல்வியும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாக யார் தீட்சை கொடுக்கின்றாரோ அவரும் வந்து அவருக்கும் அந்த ஆன்மீக கல்வி கொடுக்கறதுக்கான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு. ஆனா இந்த காலகட்டத்துல பல சமயம் பெரும்பாலான சமயத்துல பல நடைமுறையில உள்ள பல லிமிடேஷன்ஸ்னால அந்த ஒரு தீட்சை கொடுக்கின்ற குருவினால ஆன்மீக சிக்ஷை கொடுக்க முடியறதில்லை. முன்னாடி வந்து எல்லாம் ஒரு லோக்கலைஸ்டா இருந்தது, நம்ம எதுக்கு தேவையோ அது வந்து நம்ம வந்து விளைக்கிறோம், அது பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல இருந்து எங்க அந்த கிராமத்துல இது விளைஞ்சதோ அது எடுத்து சாப்பிடுறோம், அந்த மாதிரி லோக்கலைஸ்டு தான் இருந்தது எல்லா விஷயமே. இப்ப முன்னாடி வந்து அந்த ஆன்மீக இது ஆன்மீக வாழ்க்கையும் ஒரு லோக்கலைஸ்டா இருந்தது, ஒருத்தருடைய குரு வந்து அந்த கிராமத்துல இருப்பார், பக்கத்துல ஒரு குரு இருப்பார். இந்த மாதிரி தொழிற்சாலையினுடைய இந்த குளோபலைசேஷன் வந்ததுனால ஆன்மீக வாழ்க்கையிலும் அந்த குளோபலைசேஷனுடைய விளைவை நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குரு யார் தீட்சை கொடுக்கிறாரோ அவரால் சிக்ஷை கொடுக்க முடியறதில்ல, அவரே வந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார், பல ஆயிரக்கணக்கான சிக்ஷை கொடுக்கிறார். சாஸ்திரத்துல வந்து சிக்ஷா குரு தீட்சா குரு ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்தானத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. சிக்ஷா குரு, சிக்ஷா குருன்னா சாஸ்திரத்தை யார் சொல்லிக் கொடுத்தோம், சிக்ஷா குரு தீட்சா குரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. குரு துவேஷம் அந்த குரு லாபம் இது எல்லாம் ரெண்டு பேரும் சிக்ஷா குரு தீட்சா குரு ரெண்டு பேருக்கும் சிக்ஷா குரு, ஒரு ஒருத்தருக்கு ஒரு தீட்சா குரு இருக்கலாம், ஒரே ஒரு தீட்சா குரு தான் இருக்க முடியும், சிக்ஷா குரு வந்து பல பேர் இருக்கலாம். நம்ம பல சாஸ்திரங்களே இருந்து சில பல விஷயங்களை பல பேரிடம் நம்ம வந்து கத்துக்கிறோம். கிருஷ்ணகாந்த் கேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து சிக்ஷா குரு தீட்சா குரு இந்த மாதிரி ஆன்மீக கல்விகள் எல்லாமே நம்ம சொல்லிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜென்ரலாக பௌதிகமாக பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறது, ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் மாதா பிதா குரு தான் சொல்லுவாங்க, இந்த பகவான் அந்த வந்து லாஸ்ட்டாக போடுறாங்க, குருவை வந்து கரெக்டாக போடுறாங்க. பட் வந்து அவங்க எல்லாமே வந்து பௌதிகமாக தான் இருக்காங்க, அது வந்து கரெக்டான இல்லை. அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து தர்மசாஸ்திரங்களில் இருக்கு, தர்மசாஸ்திரங்கள் வந்து மனுஸ்மிருதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயாருடைய ஸ்தானத்தை வந்து அவ்வளவு உயர்ந்து சொல்லப்பட்டேன். மாதா பிதா குருதேவ் தர்மசாஸ்திரங்கள் இருக்கு. பொதுவாக இந்த ஒரு அம்மாவும் வந்து அம்மா அப்பா வந்து அந்த பழங்காலத்தில் அவங்க
அவர் ஒரு குழந்தைக்கு வந்து முதல் பல விஷயங்களை தமிழ் பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லது பல வாழ்க்கையில் உள்ள பல பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது தர்ம சாதாரண தர்ம கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சரியான கருத்து. பாகவதம் வந்து அந்த பாகவத தர்ம கண்ணோட்டத்தில் சொல்றது மாதா குருன சசியா பஜனீன சசியா பிதான சசியா மாதான சசியா. ஒருத்தர் வந்து தன்னை சார்ந்து இருக்கின்ற நபர்களை வந்து பகவானுடைய திருவடிகளில் சேர்ப்பதற்கான முயற்சி எடுக்கலைன்னா அவர் வந்து உண்மையான குரு கிடையாது, உண்மையான தாயார் கிடையாது, உண்மையான அப்பா கிடையாது, உண்மையான ஒரு ராஜா கிடையாது. நம்மை சார்ந்து யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து நம்மளுடைய வெறும் பௌதிக ரீதியான உடல் ரீதியான அவங்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யப்படாது. அதை விட மிக உயர்ந்த பொறுப்பு என்னன்னா அவர்களை வந்து பகவானை சென்றடைவதற்கான ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான பொறுப்பு. அதை செய்யலைன்னா ஒருத்தர் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் பாகவதத்தில். இப்ப பாகவதம் வந்து அந்த உயர்ந்த பாகவத தர்ம கண்ணோட்டத்துல சொல்றது. மாதா பிதா குரு தெய்வம் தர்மசாஸ்திர கண்ணோட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடத்துல அது சொல்லிக் கொடுக்கிறது ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம். நான் படிப்படியா ஒருத்தர் வந்து இந்த உயர்ந்த கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள பல சமயம் இந்த சமயத்துல பல பேர் வந்து அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதை இல்லாம இருக்கலாம். கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெற்றோர்களுக்கு கட்டாயம் சாஸ்திரங்கள் மற்ற யாரும் என்ன தெரியாதுல்ல பிரபு, எந்த ஆத்திர எழுதினாங்க தெரியாது. ராமாயணத்தில் வைஷ்ணவர் அதை பற்றி வைஷ்ணவ வைஷ்ணவர்கள் வந்து ராமாயணத்தில் அதை வந்து சொன்ன பிரபுபாடு
தோஷங்களை மறைச்சிட்டா அது வந்து அதிசயம், குரு அதிசய குரு கௌரவ அதிசயம் இருக்கும். தோஷங்கள் வந்து மறைக்கலாம்னு சொன்னீங்க, சிஷியை வந்து மறைக்கணும், அது ஒரு லிமிட் இருக்கு எவ்வளவு தோஷங்கள் மேலோட்டமான திசை சுபாவி அந்த உடல் சம்பந்தமான உடல் சம்பந்தமான அவர் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கார். சில சமயம் சில சந்தர்ப்பங்கள சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அத வந்து சில பேர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொள்ளாமல் அது மேல சில பேர் வந்து தோஷம் காமிக்கலாம், தோஷத்தை குற்றம் காண சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து எடுத்து சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு அதை வந்து நிரூபிக்கணும். சில சமயம் உதாரணத்துக்கு சொல்றேன், அப்போ பிரபுபாதர் வந்து ஆங்கில மொழியில வந்து தன்னுடைய புத்தகத்தை எழுதியிருக்கார். ஆங்கில மொழிக்கான ஒரு சுபாவம் என்னன்னா, சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளாக இருக்கும். அதே வார்த்தை வந்து இப்ப இருக்கிற சில சமுதாயத்துல சில காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர்ல அந்த வார்த்தைக்கு வந்து சில ஆபாசமான அர்த்தங்களே இருக்கு. வார்த்தைகள் சொல்ல விரும்பல, அந்த வார்த்தைகள் சொன்னீங்கன்னா இது சாதாரணமான வார்த்தை அப்படின்னு வந்து நீங்க நினைப்பீங்க. ஆனா சில காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர்ல சில ஆபாசமான அர்த்தங்கள் வந்து இந்த கலாச்சாரத்துல இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஆங்கில மொழியினுடைய ஒரு இயற்கையான சுபாவம் என்னன்னா ஊசி போகின்ற தன்மை. எப்படி சில நம்ம வந்து சில வந்து சமைக்கிறோம், அது ஒரு பதார்த்தம் வந்து அத கொஞ்ச நாள் கழிச்சு அது ஊசி போயிடுது. சில பதார்த்தம் வந்து 6 மாசம் வேணாலும் 1 மாசம் வேணாலும் ஊசி ஊசி போகாது. அந்த மாதிரி சில பதார்த்தங்கள் நீங்க சமைச்சீங்க மொழியினுடைய ஒரு இயற்கையான சுபாவம் அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது ஊசியே போகாது. அதனாலதான் எல்லா ஆச்சாரியர்களும் ஏன் சமஸ்கிருத பாஷையில வியாக்கியானம் எழுதினாங்க, அந்த மொழியினுடைய இயற்கையான தன்மை வந்து ஊசி போகவே போகாது. ஆனா பிரபுபாதர் தன்னுடைய குருவினுடைய ஆணையினால இந்த சைத்தன்ய மகாபிரபு பகவத்கீதை பாகவதத்தை பரப்புவதற்காக அவர் ஆங்கில மொழியில வியாக்கியானம் எழுதினார். சில வார்த்தைகள் வந்து அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை அந்த சமயத்தில் அவர் ஒரு அர்த்தத்தோடு எழுதியிருக்கார். ஆனா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு சில கலாச்சாரம் மாறும் பொழுது அந்த வார்த்தைகளை வந்து பல பேர் வந்து வேற விதமாக புரிஞ்சு கொள்கிறேன். அப்ப வந்து நம்ம வந்து பேசிக் இது புரிஞ்சுக்கணும், பிரபுபாதர் அவர் எந்த இதை எந்த கருவியை உபயோகப்படுத்தியிருக்கார், ஆங்கில மொழியை உபயோகப்படுத்தியிருக்க அந்த கருவியினுடைய சுபாவம் என்ன புரிந்து கொள்ளணும். அதனால சில பேர் அதை புரிந்து கொள்ளாமல் பிரபுபாதர் மேல குறை காமிச்சாங்கன்னா அதை வந்து எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி அவர் எடுத்து உபயோகப்படுத்திருக்கின்ற கருவி சில பௌதிக வாழ்க்கையில இந்த பௌதிக உலகத்துல உதாரணத்துக்கு ஆங்கில மொழி சொல்றேன். அதுல சில சில பிரபுபாதர் வந்து ஒரு விஞ்ஞானியை மேற்கோள் காட்டி ஒரு கருத்து சொல்றார். ஆனா விஞ்ஞானிகளுடைய சில கண்டுபிடிப்புகளுடைய சுபாவம் என்ன, அது காலப்போக்கில் மாறிக்கொண்டே போகும். அதே பிரபுபாதர் ஒரு விஷயத்தை பத்தி ஒரு விஞ்ஞானிகளை மேற்கோள் காட்டி ஒரு கருத்து சொன்னார். ஆனா அந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு கொஞ்சம் வருஷம் கழிச்சு மாறி போயிடுச்சு. அந்த சமயத்துல ஒரு சாஸ்திரத்தில் உள்ள கருத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த இதை மேற்கோள் காட்டி சொன்னார். நம்ம அதையே நம்ம வந்து பிடிச்சிட்டு இருந்தோம், பிரபுபாதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் வந்து ஒரு விஞ்ஞானிய மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. அந்த விஞ்ஞானியோட மாறி போயிடுச்சு. அதனால அதை அதை புரிந்து கொண்டு எப்படி அவர்கிட்ட தோஷம் இல்லை அதை வந்து எடுத்து சொல்றேன். எசென்சியல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் டிஃபெக்டிவ் ஆக்சுவலி. சம்டைம்ஸ் ஆச்சாரியா யூசஸ் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் த மெட்டீரியல் வேர்ல்ட் லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சர்டன் திங்ஸ், அதனால சில தோஷங்கள் தெரியும்.
சுந்தர முராரிதாஸ், சுந்தர முராரிதாஸ், சுந்தர முராரி பிரபு, ஸ்ரீநாத் பிரபு, பாகவதம்